நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அரசியல் கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு விவகாரம் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்து கட்சி தலைவர்களுடன் அப்போது பேசிய அவர் இரு அவைகளிலும் அர்த்தமுள்ள விவாதம் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உறுப்பினர்களின் பரிந்துரைகளை கூட்டாக அமல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். ஆரோக்கியமான ஜனநாயகம் என்ற நமது மரபின் அடிப்படையில் மக்கள் பிரச்சினைகளை உறுப்பினர்கள் சுமூகமான முறையில் எழுப்பிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விவாதங்களுக்கு பதிலளிக்க அரசுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரதிநிதிகள் கள நிலவரத்தை உண்மையிலேயே அறிய வேண்டும் என்றும் அப்போதுதான் விவாதத்தில் அவர்களின் பங்களிப்பு முடிவெடுக்கும் முறையை சிறப்புமிக்கதாக்கும் என்றும் பிரதமர் கூறினார். இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, திமுகவின் திருச்சி சிவா உள்ளிட்ட 40 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கு உரிய மதிப்பளிக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளதாக கூறினார். माननीय प्रधानमंत्री जी ने कहा जनप्रतिनिधियों का विशेषतः अपोजिशन का जो प्रतिनिधि है उनका सजेशन बहुत वैल्यूएबल रहता है. இந்நிலையில் மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவும் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் அவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார்.